வணக்கம் நண்பா, இதுதான் நம்ம சேனல் பிஎஸ் அக்ரிகல்ச்சர். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வரீங்கன்னா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனும் லைக்ஸும் தான் எங்களை அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் என்டமாலஜி. ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் என்டமாலஜி நான் இதை இன்றைக்கி நடத்தப்போன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மவுல்டிங் இன் இன்செக்ட்ஸ். ஸோ மவுல்டிங்னா ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் இல்லைங்க. நம்ம பாடியில் வந்து நம்ம வளரும்போது தோல் உரியதில்ல, அதே மாதிரி இன்செக்ட்ஸுக்கு உரியத்துக்கு தோல் உறிஞ்சி அது பேசாததுக்கு பேர் தான் மவுல்டிங்கிற ப்ராசஸ். ஸோ மவுல்டிங்கிற ப்ராசஸ்க்கு இன்னொரு பேர் என்ன வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்டைசிஸ். ஸோ இதில் ஒரு குறிப்பிட்ட வேர்ட்ஸ் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எக்டைசிஸ், எக்ஸுவியா, ஸ்டேடியம், அப்புறம் இன்ஸ்டார். ஸோ இந்த நாலு வார்த்தையை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம திருப்பி திருப்பி இதே வார்த்தைகள் தான் திருப்பி பார்த்து பார்க்க போகிறோம். ஸோ எக்டைசிஸ்னால் எதுவும் இல்லைங்க, நம்ம உடலில் இருந்து பழைய செல்கள் வந்து ரிமூவ் ஆகிட்டு புது செல் ஃபார்ம் ஆகுதில்ல, அந்த ப்ராசஸ், அதே ப்ராசஸ் இன்செக்ட்ஸில் நடந்தது. அதை வந்து நம்ம செல்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம பாடியில் சொல்லுவோம். இதே இன்செக்டில் வந்து போகிற கியூட்டிகல்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ எக்டைசிஸ்னு போது ஒரு பீரியடிக் ப்ராசஸ்ஸாக அந்த ஓல்டு கியூட்டிகல்ஸ், அதாவது ஓல்டு செல்ஸ்ன்றது வந்து ரிமூவ் ஆகிட்டு புது செல்ஸ் ஆனால் நியூ கியூட்டிகல்ஸ் வந்து இன்செக்ட் பாடியில் ஃபார்ம் ஆச்சுன்னா அது பேர் மோல்டிங், அப்படின்னா எக்டைசிஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸுவியா. ஸோ எக்ஸுவியான்றது பார்த்திங்கன்னா கியூட்டிகுலர் பார்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த ஓல்டு கியூட்டிகல் டிஸ்கார்ட் ஆகுதுன்னு, அதாவது அந்த உடல்லேருந்து வெளியேறது, அந்த இன்செக்ட் பாடியிலேருந்து வெளியேற பார்ட்ஸ் பேர் வந்து எக்ஸுவியான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்து வந்து இந்த மவுல்டிங் வந்து இன்செக்டில் வந்து இம்மெச்சுவர் ஸ்டேஜ்லேருந்து கரெக்டாக அடல்ஃபுட் அடைகிற வரைக்கும் ஒவ்வொரு இன்செக்ட்லேயும் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அடுத்து வந்து இந்த ரெண்டு சப்சிக்வெண்ட் மவுல்டிங் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு மவுல்டிங்க்கும் செகண்ட் மவுல்டிங்க்கும் எவ்வளோ டைம் பீரியட் இருக்கோ அந்த பீரியட் வந்து ஸ்டேடியம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த ஸ்டேடியம் முடிஞ்சு பட் டக் மவுல்டிங் முடிஞ்சு அடுத்து ஒரு ஸ்டேஜ் வருதுல, அந்த ஸ்டேஜ் வந்து இன்ஸ்டார்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நான் நாலு வார்த்தை சொன்னேன், என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எக்டைசிஸ், ஓல்டு செல்ஸ் அதாவது ஓல்டு கியூட்டிகல் ரிமூவ் ஆகிட்டு நியூ கியூட்டிகல் ஃபார்ம் ஆச்சுன்னா அது பேர் எக்டைசிஸ். அந்த டிஸ்கார்டான ஓல்டு கியூட்டிகல்ஸோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸுவியா. அதே மாதிரி மவுல்டிங்க்கு ரெண்டு மவுல்டிங்க்கு எவ்வளோ டைம் கேப் இருக்கோ அதுக்கு பேர் வந்து ஸ்டேடியம். அப்புறம் அந்த இன்செக்ட், அந்த ஸ்டேடியம்ன்ற டைம் முடிஞ்ச மவுல்டிங் ப்ராசஸ் முடிஞ்ச அடுத்து வரக்கூடிய அந்த இன்செக்டோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டார். ஸோ இந்த நாலு வார்த்தையும் மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து ஒரு பிக்சர் ரெஃபரன்சஸ் மூலியமாக நான் சொல்கிறேன். ஸோ இப்போ ஒரு இன்செக்ட் ஹேட்ச் ஆகுது, க்ரோத்துன்றது வருது. ஸோ நடுவில் வந்து ஒரு பெனடேட் அஸ் வெல் அஸ் எக்டைசிஸ் ப்ராசஸ்ன்றது நடக்குது, நடந்தவொடனே திருப்பி க்ரோத் வருது. ஸோ இது வந்து எது வரைக்கும் கண்டினியூ ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதோட அடல்ட் ஸ்டேஜ் அடைகிற வரைக்கும் ஒவ்வொரு இன்செக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க இன்ஸ்டார்ஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும், இந்த ஸ்டேடியம்ன்ற ப்ராசஸும் கண்டினியூ ஆகும். ஸோ அதை தான் நான் இதில் பிக்சோரியல் ரெஃபரன்டேஷனாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம மவுல்டிங்கை பற்றி என்னன்னு சொல்லிட்டு ஜென்ரலாக பார்த்தாச்சு. இப்போ இந்த மவுல்டிங் ப்ராசஸ் நடக்கும்போது என்னென்னலாம் நடக்கும்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதில் ஒரு 11 சேஞ்சஸ் இருக்குங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிஹேவியல் சேஞ்சஸ். இப்போ ஒரு லார்வா வந்து மவுல்டிங் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்குன்னா அந்த லார்வா வந்து சாப்பிட்றது நிறுத்திடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்ஆக்டிவாக ஒரே இடத்துல மந்தமாக உட்காந்துருக்கும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு சேஞ்ச். ஸோ பிஹேவியல் சேஞ்சுன்னு சொல்லிட்டு நம்ம போட்டு த லார்வா ஸ்டாப்ஸ் ஃபீடிங் அஸ் வெல் அஸ் பிகம்ஸ் இன்ஆக்டிவ், இதுதான் ஃபஸ்ட்டு சேஞ்ச். அப்புறம் சேஞ்ச் இன் த எபிடெர்மிஸ். ஸோ இந்த எபிடெர்மிஸில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதோட செல் சைஸ், அப்புறம் என்சைமல், அதே மாதிரி ப்ரோட்டீன் லெவல் ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் செல்ஸ் வந்து மியாட்டிக் டிவிஷன்ஸை எடுத்துக்கிட்டு இருக்கும். அப்புறம் அந்த செல்ஸ் பார்த்தீங்கன்னா சைஸ்ன்றது என்லார்ஜ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் எபிடெர்மிஸில் நடக்கும். அடுத்து வந்து அப்போலைசிஸ். ஸோ இந்த ப்ராசஸ் என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எபிடெர்மிஸ்லேருந்து ஓல்டு கியூட்டிகல்ஸை ப்ராசஸ் டிட்டாச் பண்ணும், அதாவது உடைக்கும் தன்மைன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ ரெண்டு செல்ஸுக்கு நடுவில் இருக்க பாண்டை வந்து உடச்சி விட்டு புஷ் பண்ணுறதுக்கு பேர் வந்து அப்போலைசிஸ். ஸோ இதை நம்ம எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா த ப்ராசஸ் விச் புஷ் த கியூட்டிகல் ஆஃப் த எபிடெர்மிஸ். ஸோ எபிடெர்மிஸ்ன்றது இன்னர் லேயர் ஆஃப் செல்ஸ்ன்னு நம்ம பார்த்துட்டோம். அந்த எபிடெர்மிஸ்லேருந்து அந்த ஓல்டு செல்ஸை டிட்டாச் பண்ணுறதுக்கு ப்ராசஸ் பேர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்போலைசிஸ். அப்புறமேட்டு ஃபார்மேஷன் ஆஃப் ஷப் கியூட்டிகுலர் ஸ்பேஸ் அஸ் வெல் அஸ் எக்ஸுவியல் ஸ்பேஸ். ஸோ இந்த இதை கண்டுபிடிச்சது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கிமிட்ஸ்ன்ற ஒரு சயின்டிஸ்ட், அதனால தான் அவரோட பேர் ஸ்கிமிட்ஸ் லேயர்ன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. அடுத்து வந்து செக்ரீஷன் ஆஃப் மவுல்டிங் ஷெல் இன் த சப்கியூட்டிகுலர் ஸ்பேஸ் விச் இஸ் ரிச் இன் சிட்டினேஸ் அஸ் வெல் அஸ் ப்ரோட்டியேஸ். ஸோ இப்போ மவுல்டிங் ஜெல்ன்ற காம்பவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மவுல்டிங் ஜெல் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மவுல்டிங் ஃப்ளூயிடாக கன்வெர்ட் ஆகிட்டு ஸோ எண்டோக்யூட்டிக்கல் டைஜஷன் ஆஃப் த ஓல்டு செல்ஸ் அப்படின்லாம் அப்சர்ப்ஷன் ப்ராசஸ்
இது ரெண்டுத்துக்குமே வந்து நடந்துட்டு இருக்கும். ஸோ இப்படி தான் மவுல்டிங் ஜெல்ன்றது ஆக்ட் ஆயிரும். அடுத்து நியூ எபிக்யூட்டிகல் ஃபார்மேஷன். ஸோ அந்த ஓல்டு கியூட்டிகல் வந்து ஏற்கனவே அங்கே டைஜஸ்ட் ஆகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு நியூ கியூட்டிகுலர் லேயர் வந்து எபிடாமஸ்க்கு மேலே ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். அது எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக கியூட்டிகுலர் லேயர் ஃபார்ம் பண்ணுறதுக்காக. அடுத்து வந்து இன்னர் எபிக்யூட்டிகல் இருக்குதுன்னா அது வந்து கியூட்டிலினா டெபாசிட் ஆகிட்டு இருக்கும். அடுத்து வந்து ப்ரோ கியூட்டிகல் ஃபார்மேஷன். இந்த ப்ரோ கியூட்டிகல் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்னர் எபிக்யூட்டிகல் லைன்ஸ் வந்து ப்ரோ கியூட்டிகலாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். அப்புறமேட்டு வேக்சிலேயர் டெபாசிஷன் வந்து அதுக்கு மேலே நடந்துட்டுருக்கும். ஸோ இந்த வேக்சிலேயர் டெபாசிஷன் எப்போ நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த எக்டைசிஸ் ப்ராசஸ் மூலியமாக அந்த வேர்ல்டு செல்ஸை வந்து பிரேக் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த போர் கேனல்ஸ் மூலியமாக நடக்கும். அடுத்து வந்து மவுல்டிங். ஸோ இப்போ தான் மவுல்டிங்கே வருது. இது வந்து ரெண்டு ஸ்டெப்பாக நடக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ரப்சரிங் ஆஃப் ஓல்டு கியூட்டிகல்ஸ். நான் ஏற்கனவே சொன்னது அதாவது அந்த எக்டைசிஸ் ப்ராசஸ் மூலியமாக அந்த ஓல்டு செல்ஸுக்குள்ள இருக்கிறப்ப பாண்ட்ஸை வந்து பிரேக் பண்ணிட்டு உள்ளார ஏரோ அப்படின்னா வேர்ல்டு கியூட்டிகல்ஸ் பிரேக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது. ஸோ இது எப்படி நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இன்செக்ட்ஸ் வந்து இன்டேக் ஆஃப் ஏர் ஆர் வாட்டர் ரொம்பவே அதிகமாக எடுத்துக்கும். அதே மாதிரி பிளட் ஃப்ளோன்றது பார்த்தீங்கன்னா ஹெட் டு தொராக்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டைத்தில் தான் இந்த வேர்ல்டு கியூட்டிகல் இருக்கிற ரப்சர் வந்து நிறையா நடக்கும். ஸோ இது எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லைன் ஆஃப் வீக்னஸ்ன்னு சொல்லலாம். அந்த எக்டைசல் லைன், அந்த வீக்கண்ட் லைன் பேர் வந்து இக்டைசல் லைன் சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல தான் இந்த ரப்சரிங்கிறது நடக்கும். அடுத்து ரிமூவல் ஆஃப் ஓல்டு கியூட்டிகல். ஸோ பெரிபாரஸ்டிக் மூவ்மெண்ட் ஆஃப் பாடி அண்ட் லூப்ரிகன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டு கியூட்டிகல் ரிமூவ் ஆன பிரேக் ஆனதுக்கப்புறம் அந்த மவுல்டிங் ஃப்ளூயின் மூலியமாக அந்த ஓல்டு கியூட்டிகல் ரிமூவ் ஆகும் பாடியிலேருந்து. ஸோ இந்த ஈச் மவுல்டிங் ப்ராசஸ் மூலியமாக இந்த கியூட்டிகுலர் கவரிங் வந்து பாடி, லெக்ஸ், அப்புறம் இன்னர் லைனிங்ஸ், ஃபோர்கட், ஹைன்கட், ட்ரக்கியா இந்த எல்லா இடத்துலருந்துமே இந்த டிஸ்கார்ட், இந்த ஓல்டு கியூட்டிகல் டிஸ்கார்டேஷன்றது வந்து ப்ராசஸ் நடக்கும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அந்த டிஸ்கார்டர் பேட்டு பார்ட் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸுவியா. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து சிமெண்ட் லேயர் ஃபார்மேஷன். ஸோ இப்போ நம்ம எக்டைசிஸ் ப்ராசஸ் நடந்துச்சு, அந்த எக்ஸுவியான்ற மெட்டீரியல் வெளியே போயிடுச்சு, வேக்சி லேயர் ஃபார்ம் ஆயிடுச்சு, அதுக்கு மேலே சிமெண்ட் லேயர் ஃபார்மேஷன். ஸோ நம்ம டெர்மல் கிளான்ஸ்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஒவ்வொரு இன்செக்ட்க்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும்ட்டு அந்த டெர்மல் கிளான்ஸ்லேருந்து சிமெண்ட் லேயர் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். இது வந்து எப்போ நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்டைசிஸ் முடிச்சா அடுத்த நிமிஷமே இது நடக்க ஆரம்பிச்சிடும். அது எதன் மூலியமாக அந்த சிமெண்ட் லேயர் வரும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெக்டோ கியூட்டிகுல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த இது மூலியமாக இந்த சிமெண்ட் லேயர்ன்றது ஃபார்ம் ஆகிடும். அடுத்து வந்து டேனிங் ஆர் ஹார்னிங் அப்படின்னா மெலனைசேஷன் அக்கர் ஆஃப்டர் எக்ஸசைசஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் எக்ஸோக்யூட்டிகல், அதேமாதிரி ஃபார்மேஷன் ஆஃப் இண்டோக்யூட்டிகல். ஸோ 11 ப்ராசஸ்லேயே அது முடிஞ்சிச்சு. இது வந்து அடுத்தது எக்டைசிஸ் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இது என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த அப்பர் ப்ரோக்யூட்டிகலாக நம்ம நம்ம ஏற்கனவே அங்கே ப்ரோக்யூட்டிகல்ன்றது வந்து ஃபார்ம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அது வந்து எக்ஸோக்யூட்டிகலாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். இங்கே வந்து என்னவென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிட்டின் அப்புறம் ஸ்க்ளீரோட்டின்ற டேன்டு ப்ரோட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆட் ஆகிக்கும். அதே மாதிரி எண்டோக்யூட்டிகலில் வந்து ப்ரோக்யூட்டிகல் டெவலப் ஆகிட்டு எண்டோக்யூட்டிகலில் வந்து சிட்டினும் ஆந்த்ரோபோடின்ற ப்ரோட்டீனும் ஆட் ஆகும்போது இந்த லேயர் வந்து திக்னஸ் அடைஞ்சிரும். ஸோ இப்படி தான் எக்ஸோக்யூட்டிகல் எண்டோக்யூட்டிகல் ரெண்டும் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும் பாடியில், இன்செக்டோட பாடியில். ஸோ அதை வந்து இப்போ ஸ்டெப் வைஸ் மோல்டிங்காக ஒரு 6 பிக்சர் நான் கொடுத்துனேன். ஸோ ஃபஸ்ட் இது வந்து என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லி டெவலப்டு ஓல்டு செல்ஸ் நிறையா இருக்கக்கூடிய செல்ஸ்ன்னு சொல்லி சொல்லலாம். செகண்ட் இதில் வந்து அதே இது இருக்குது, ஆனால் அந்த போகக்கூடிய கிளாண்டோட டெர்மல் பைப்புன்றது வந்து க்ளோஸ் ஆகிடுது. அந்த கிளாண்ட் போர்ஸ்ன்றது வந்து ஃபஸ்ட்டு க்ளோஸ் ஆகிடும். அடுத்து தேர்ட் இதில் ஒன்ல அந்த மவுல்டிங் ஜெல்ன்றது வந்து அங்கே ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்து வந்து ஒரு கியூட்டிகுலர் லேயர்ன்றது வந்து ஃபோர்த் இதில் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கருப்பு கலரில் லேயர் ஃபார்ம் ஆகுதுல. அப்புறமேட்டு நியூ கியூட்டிகல்ஸ் வந்து ஃபார்ம் ஆரம்பிச்சிடும். ஸோ ஓல்டு கியூட்டிகல்ன்றது மேலே போய் டிசிண்டிகேட் ஆகும்போதே இந்த இடத்துல நியூ கியூட்டிகல்ஸும் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்து சிக்ஸ்த்து ஒன்ல பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த கிராண்ட் போர்ஸ்ன்றது வந்து நியூ கியூட்டிகல் ஃபார்ம் ஆனவுடனே செட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி தான் இந்த மோல்டிங் ப்ராசஸ் வந்து டேக் பிளேஸ் ஆகும். இதில் கலரேஷன்ன்றது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நம்ம பார்க்க வேண்டிய ஒன்றுங்க. இப்போ மோல்டிங் ப்ராசஸ்லாம் பார்த்தாச்சு. இப்போ ஸ்கின் கலர்ஸ் நம்மளுக்கு இருக்க மாதிரி இன்செக்ட்ஸ்க்கும் நிறையா பிக்மெண்ட்ஸ் மூலியமாக தான் அந்த ஸ்கின் கலர்ஸ்ன்றது வந்து நடக்குது. ஸோ இது எதனாலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸோக்யூட்டிகுலில் இருக்கக்கூடிய பிக்மெண்ட்ஸ்னால தான் நடக்கும். ஸோ நான் ஒரு சில காமன் கலர்ஸ்க்கான என்சைம் காம்போ
பிக்மெண்ட்ஸ் மட்டும் என்னென்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். ஒருவேளை இப்போ ஒரு இன்செக்ட் பிளாக் இல்லைனா ப்ரௌனாக இருக்குன்னா அங்கே இதில் இருக்கிறது காம்பவுண்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெலனின். இதே எல்லோ ஆர் ரெட்டுன்னு சொல்லிட்டு இருக்குன்னா அதில் இருக்கிறது வந்து கெரோட்டினாய்ட்ஸ். இதே ஒயிட்ன்னு இருந்ததுன்னா பிரெட்ரைன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சில பிக்மெண்ட் தான் இருக்குது. ஸோ இந்த மூணு பிக்மெண்ட்ஸை தான் காமன் பிக்மெண்ட்ஸ் மட்டும்தான் நான் இதில் சொல்கிறேன். அப்படி இல்லாமல் மற்ற கலர்ஸ் இருக்குல்ல, அதாவது இந்த ஐ பிக்மெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டரைன்ஸ், அப்புறம் கேரமின் ரெட் இன் கொச்சினியல், அப்புறம் லேக் இன்செக்ட்ஸில் வந்து ஆந்த்ரோகோயினைன்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு சில கலர்ஸ். ஸோ இந்த மாதிரி பிக்மெண்ட்ஸ் வந்து எக்ஸோக்யூட்டிக்கலில் ப்ரெசென்ட்டாக இருக்கிறது தான் அந்த இன்செக்ட்ஸ் பாடியில் இருக்க கலருக்கான இம்பார்ட்டன்ட் ரீசன். ஸோ இப்போ வரைக்கும் மவுல்ட்டிங்னா என்னன்னு சொல்லி பார்த்தாச்சு, மவுல்ட்டிங் ப்ராசஸ் எப்படி நடக்கும்னு சொல்லி பார்த்தாச்சு. ஸோ இப்போ இந்த மவுல்ட்டிங் ப்ராசஸை இன்செக்ட் பாடியில் கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மவுல்ட்டிங் ப்ராசஸை கண்ட்ரோல் பண்ணுறது எண்டோக்ரைன் கிளாண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோதோராசிக் கிளாண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது வந்து மவுல்ட்டிங் ஹார்மோன், அதாவது எக்டைசோம். ஸோ நான் சொல்ல மாதிரினேன். ஸோ மவுல்ட்டிங் ஹார்மோன் பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்டைசோம். இந்த ஹார்மோனை செக்ரீட் பண்ணுறதுக்கு ஸ்டிமுலேட் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா எண்டோக்ரைன் கிளாண்ட், அதாவது ப்ரோஸ்டாக்ரின் கிளாண்ட் ஆஃப் த இன்செக்ட். ஸோ இந்த மால்ட்டிங் ஹார்மோன் வந்து மால்ட்டிங் கிளாண்ட்ஸுக்கு போயிட்டு மால்ட்டிங் ஜெல்லை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி தான் இந்த மால்ட்டிங் ப்ராசஸ்ன்றது நடக்கும். ஸோ இதில் வந்து ஒரு பிக்சர் ரெஃப்ரன்டேஷனாக ஃபஸ்ட்டு நம்ம பிரெயின் எடுத்துக்கலாம். அந்த இன்செக்டோட நியூரோ செக்ரட்டரி செல்ஸ் வந்து ப்ரோத்தராசிக் கிளாண்டுக்கு ஸோ பிரெயின் ஹார்மோன்ஸை சென்ட் பண்ணும். அங்கேருந்து எக்டைசோம்ன்ற மால்ட்டிங் ஹார்மோன்ன்றது ஃபார்ம் ஆகும். அங்கே போயிட்டு எபிடாமல் செல்ஸில் இருக்கக்கூடிய மவுல்ட்டிங் கிளான்ஸுக்கு வந்து அந்த என்சைம்ஸ் ஆக்ட் ஆகிட்டு மவுல்ட்டிங் ஜெல்லுன்றது வந்து ஃபார்மேஷன் ஆகும். ஸோ அதுலேருந்து ஓலி கியூட்டிகள்ன்றது ரிமூவ் ஆகிட்டு ஸோ பிரேக் ஆனதுக்கப்புறம் நியூ கியூட்டிகல்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்படி தான் இந்த மவுல்ட்டிங் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கும். ஸோ நான் உங்களுக்கு அந்த லெக்சர் நோட்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள்னால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நம்ம யூடியூப் சேனலோட அபவுட் பேஜில் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் வந்து நீங்கள் டவுட்ஸ் கேட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.